வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்ட்டான நம்ம டீ கடையிலலாம் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டான பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் நான் வந்து ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் ஒரு முக்கால் டம்ளர் வந்து கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். கால் டம்ளருக்கும் குறைவாக வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன். பேக்கிங் சோடா கால் ஸ்பூன், மிளகாப்பொடி வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி, இதுக்கு தேவையான உப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவருக்காக ஓமம் எடுத்துருக்கேன். ஓமம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு வந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதேமாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள், அப்போ தான் அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு கலருக்காக ஒரு பிஞ்சு அளவு நான் கேசரி பவுட்ரு போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த அளவுக்கு நீருக்கு கரைச்சிருக்கேன். எங்கிட்ட வாழைக்காலில் ரெண்டு உருளைக்கிழங்குல தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்தமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இந்த பஜ்ஜியை போட்டுடலாம். இந்த ஓமத்தோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தானாகவே இவ்வளோ அழகாக உப்பி வருதுன்னு. அந்த இட்லி மாவு சேர்க்கறது வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம கடையில் சாப்பிட்ற பஜ்ஜி மாதிரியே இருக்கும். ஓமத்தோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வந்து கோல்டன் கலர் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டான ஃப்ளப்பியான பஜ்ஜி வந்து தயாராகிடுச்சு. நான் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பஜ்ஜி வந்து தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு, இது வந்து ஆனியன் பஜ்ஜி, அடுத்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ வச்சு இந்த மாதிரி போட்டேன். அது வாழைப்பூ செய்கிறதுக்குள்ளே பாதி காலி ஆகிடுச்சு. அப்புறம் மீதி ஒட்டி இருக்கிற மாவில் அந்த கட் பண்ண வெங்காயத்தெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஆனியன் ரிங் மாதிரி நான் கடைசியாக ஒட்டிருக்கிற மாவை பக்கோடா மாதிரி போட்டேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.